إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً ۖ وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ ۚ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا ۚ يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ وَقُولُوا قَوْلًا سَدِيدًا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ ۗ وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا ۚ فَإِنَّ أَصْدَقَ الْحَدِيثِ كِتَابُ اللَّهِ وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أنبي إن رمي تخوذر تايمار السلام عليكم ورحمة الله وبركاته சகோதர முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய ஆறு إن என்ற இந்த தலைப்பினூடாக அல்லாவின் தூதர் சல்ல அல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் வழிகாட்டியோம் அபு ஹுரை அல்லாஹூ நவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரியிலே ஆயிரத்தி இருநூத்தி நாற்பதாவது எண்ணிலும் முஸ்லிமில் இரண்டாயிரத்தி நூத்தி அறுபத்தி இரண்டாவது எண்ணிலும் இடம்பெறுகிறது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் முஸ்லிமி அலல் முஸ்லிமி சித்து என்று சொன்னார்கள் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஆறாகும் அதில் முதலாக சொன்னார்கள் நீங்கள் அவரை சந்திக்கும் போது அவருக்கு நீங்கள் சலாம் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் இதா லகீ தஹு ஃபசல்லிம் அலை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் சலாம் சொல்வது என்பது மிக அரிதான ஒரு விடயமாக மாறிக்கொண்டிருக்கிறது அதாவது இன்று எந்த அளவுக்கு சலாம் மாறிவிட்டதென்றால் யாராவது சலாம் சொன்னால் ஏதோ அவர் உதவி கேட்கிறார் அல்லது கடன் கேட்கிறார் என்கின்ற அளவுக்கு நிலைமை மோசமடைந்து இருக்கிறது இது வந்து ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை சந்திக்கும் போது சலாம் சொல்வது கடமை ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமையில் உள்ளது அப்ப எனவே இதில் வந்து என்ன செய்யக்கூடாது அவர் எனக்கு சலாம் சொல்ல வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்க கூடாது இதுல சிறந்தவர் யார் என்றால் யார் சலாத்தை கொண்டு முந்துகிறாரோ அவர் தான் என்ற அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க இதா தகு ஃபசல்லிம் அலை நீங்கள் அவரை சந்திக்கும் போது அவருக்கு நீங்கள் சலாம் சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள் எனவே யார் சலாத்தை கொண்டு முந்துவாரோ அவர் தான் சிறந்தவர் எனவே நாம் இந்த சலாம்ல இன்றி பார்த்தீங்கன்னா பல வகையான சலாம்கள் அதாவது செல்வந்தர்களுக்கு ஒரு சலாம் சமூகத்தில் அந்தஸ்தில் உள்ளவர்களுக்கு ஒரு சலாம் அதேபோன்று வரியோருக்கு ஒரு சலாம் இப்படி அந்த சலாத்துடைய டோன் அது வெளிப்படக்கூடிய விதம் எல்லாம் மாறக்கூடிய நிலைகளை எல்லாம் பார்க்கிறோம் இதெல்லாம் உண்மையிலே மார்க்கம் நமக்கு அப்படி தரவில்லை சலாம் என்பது ஒருவருடைய உள்ளத்தால் வெளிப்பட வேண்டும் அது யாராக இருந்தாலும் என்ன செய்வது சகோதர முஸ்லிமை சந்திக்கும்போது போது சலாம் சொல்ல வேண்டும் என்பது மார்க்கத்தினுடைய வழிகாட்டலாக இருந்து கொண்டிருக்கிறது இதில் மற்றொரு ரிவாயத்தில் எப்படி வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அதாவது அவர் சலாம் சொல்லும் போது அதற்கு நீங்கள் பதில் கூறுவது என்றும் சில ரிவாயத்துக்கள்ல வருகிறது ரத்து சலாம் சலாத்துக்கு பதில் சொல்வது என்றும் என்ன செய்கிறது சில ரிவாயத்துக்கள்ல நாம் இடம்பெற்றிருப்பதை பார்க்கலாம் எனவே ரெண்டு விதமான செய்திகளும் வருகின்றன ஒன்று வந்து அவரை நீங்கள் சந்திக்கும் போது அவருக்கு நீங்கள் சலாம் சொல்லுங்கள் என்றும் ரிவாயத் இடம்பெறுகிறது அதே போன்று ரத்து சலாம் அந்த முஸ்லீமுடைய ஒரு ரிவாயத்தில் வருகின்ற போது அதில் ரத்து சலாம் அடுத்து ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ற இந்த செய்தியை பொறுத்தவரையில் சில ரிவாயத்துக்கள் ஐந்து என்று வருகிறது சிலதில் ஆறு என்று வருகிறது இது முரண்பாடு கிடையாது அப்போ ஒன்று செய்தி ஒரு கூடுதலான ஒரு செய்தி இடம்பெறுகிறது என்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ எனவே அந்த அடிப்படையில் இப்போ உதாரணமாக சலாத்துக்கு பதில் சொல்வது என்பது ஒரு வாஜிப் வாஜி வாஜிபான விடயம் இப்போ அதில் வந்து சில சட்டங்கள் இருக்குது உதாரணமாக எடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒருவர் வந்து சலாம் சொல்லும் போது அங்கு இருப்பது ஒருவர் மட்டுமென்றால் அவர் அந்த சலாத்துக்கு பதில் சொல்வது கடமை அதே நேரத்தில் வைதாகான அலா ஜமா இப்ப நிறைய பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தர் வந்து சலாம் சொல்றாரு அப்படின்னு சொல்லும் போது அந்த கூட்டத்தில் உள்ள ஒருத்தர் பதில் சொன்னாலும் அனைவருடைய கடமையும் நீங்கிவிடும் அப்படி அது கூட்டமாக இருக்கும்போது அது ஃபரது கிஃபாயாவாக மாறுகிறது ஃபரது கிஃபாயான என்ன ஒருவர் பதில் சொன்னாலும் அது அனைவருக்கும் போதுமானது அப்ப எனவே அந்த அடிப்படையில ஒரு சட்டத்தையும் நாம் இந்த இடத்தில் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப எனவே அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல எல்லோரும் பதில் சொல்லலாம் ஆனால் ஒருவர் சொல்லிவிட்டாலும் என்ன செய்துவிடும் அந்த கடமை என்பது நீங்கிவிடும் என்ற சட்டத்தையும் நாம் இதில் புரிந்து கொள்ள வேண்டும் அவ எனவே சகோதரர்களே சகோதரர்களே இதில் முதல் விடயமாக அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அலிசலம் அவர்கள் கூறக்கூடியது என்ன என்று சொன்னால் நீங்கள் ஒரு சகோதர முஸ்லிமை சந்திக்கும் போது சலாம் சொல்லுங்கள் இரண்டாவது கடமையாக அதுல சொல்றாங்க வைதா தாக்க அவர் உங்களை அழைத்தால் விருந்துக்கு அழைக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த அழைப்பை நீங்கள் என்ன செய்யுங்க ஏற்றுக்கொள்ளுங்கள் அந்த அழைப்புக்கு நீங்கள் பதில் அளியுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் அதாவது குரோதங்கள் பகைமைகளை பாராட்டி கொண்டு என்ன செய்கிறாங்க இந்த மாதிரியான அழைப்புகளை எல்லாம் புறக்கணிக்கக்கூடிய மோசமான நிலைகளையும் பார்க்கிறோம் ஆனால் இதெல்லாம் வந்து என்ன ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய அதாவது கடமை கடமையாக அல்லாஹ்வுடைய தூதர் சல்லா அலுவலன் அவர்கள் சொன்ன விடயங்கள் எனவே இதில் அலட்சியமாக இருக்கக்கூடாது இப்போ இதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து ஒரு ஒரு விருந்துக்கு அழைக்கின்ற போது அந்த அழைப்பை ஏற்பது என்ன செய்யும் அந்த உள்ளங்களுக்கு மத்தியில் பிணைப்பை உருவாக்கும் நேசத்தை உருவாக்கும் அப்படியான ஒரு விடயம் இதில் வந்து அதாவது வலிமா என்று சொல்லுகின்ற போது இப்போ திருமண விருந்து வலிமா என்று சொல்லும் போது அது அதைவிடவும் கடுமையாக அது வலியுறுத்தப்படுகிறது ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அதாவது இந்த வலிமாவுடைய அழைப்பை வந்து யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் மாறு செய்து விட்டார் என்று சொல்றாங்க இப்ப கடுமையான வார்த்தை இது புகாரியில இந்த செய்தியை நீங்க பார்க்கலாம் புகாரியில இந்த செய்தியை பார்க்கலாம் யார் வந்து அந்த வலிமாவுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் மாறு செய்து விட்டார் என்று சொல்றாங்க அதே போன்று ரசூடைய வழிகாட்டல்தான் இதா துறை ஆகதுக்கும் உங்களில் ஒருவர் விருந்து அழைக்கப்பட்டால் அந்த அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளட்டும் இன்கான சாயிமன் ஃபல்யூஸ் அல்லி அவர் நோன்போடு இருந்தால் அவருக்காக துவா செய்யட்டும் ஏன்னா அவர் நோன்போடு இருக்கிறார் போக முடியாது அப்ப எனவே அவருக்காக என்ன செய்யறது துவா செய்கிறது அதே நேரத்தில் அவர் என்ன நோன்பாளியாக இல்லை என்றால் அவர் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளட்டும் ஃபல் யுசல்லி என்றால் என்ன அர்த்தம் பில் பரக்கா அவர்களுக்கு பரக்கத்துக்காக என்பதுதான் அதனுடைய விளக்கம் இந்த இதை பொறுத்தவரையில எங்க பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இதுவும் புகாரில்தான் தான் இந்த செய்தி இடம்பெறுகிறது புகாரிலே அஹ் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது அஹ் அப்ப எனவே அஹ் அப்ப நாங்க என்ன செய்யறது அப்ப இந்த விருந்துடைய அழைப்பு என்று சொல்லும் போது என்ன செய்யறது செல்வந்தர்கள் அழைத்தால் பதிலளிப்பது அல்லது சமூகத்தில் முக்கியமான பிரமுகர்கள் அழைக்கும் போது அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வது இப்போ ஏழைகள் விருந்துக்கு அழைக்கும் போது அதை என்ன செய்யறது அலட்சியப்படுத்துறது அப்படி இருக்க அப்படி நாம் இருக்கக்கூடாது எனக்கு ஹதீஸ் வந்து என்ன செய்வது சகோதர முஸ்லீம் என்ன செய்கிறான் விருந்துக்கு அழைக்கின்ற போது அஹ் அந்த அழைப்பை நாம் என்ன செய்ய வேண்டும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நமக்கு என்ன செய்கிறது இந்த செய்தி கூறிக்கொண்டு இருக்கிறது எனவே அந்த அடிப்படையில் நிறமையான சகோதரர்களே இது நாங்கள் இதில் கவனிக்க வேண்டிய என்ன செய்கிறது ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது என்ன இன்றைக்கி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பலவிதமான முரண்பாடுகள் நாங்கள் இதில் பார்க்குறோம் இந்த விருந்துடைய விஷயத்தில் அதில் முக்கியமாக ஒரு விஷயத்தை அறிஞர் என்ன சொல்லுவாங்கடா அந்த அந்த விருந்து அந்த வலிமா விருந்துன்னு வைங்க அது வேறு விருந்துகள் அதில் பாவங்கள் நடக்குமாக இருந்தால் பாவமான விஷயங்கள் மார்க்கத்துக்கு முரணானவைகள் நடக்குமா இருந்தால் அப்போது ஒருவர் என்ன செய்யலாம் அதற்கு செல்லாமல் இருக்கலாம் புடிதான் சொல்றது ஏன்னா அவர் அங்கே போய் அந்த பாவத்தை தடுக்க அவருக்கு சக்தி இருந்தால் தடுக்க வேண்டும் அப்படி அவருக்கு தடுப்பதற்குரிய சக்தி இல்லை என்ற ஒரு நிலை இருக்கின்ற போது அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் என்ன செய்யலாம் அவருக்கு தவிர்ந்து கொள்ளலாம் அது என்ன செய்கிறது அதாவது நாம் அந்த அந்த உள்ள நட்பு என்பதை பொறுத்தவரையில் அந்த அந்த சகோதரத்துவ பிணைப்பு அதில் என்ன செய்யக்கூடாது பாதிப்புகள் வரவும் கூடாது என்பதையும் கவனிக்க நாங்கள் அதில் வந்து எந்த அளவு ஒரு விவேகத்தை நாங்கள் கையாள முடியுமோ அந்தளவு நாம் கையாளுவது ஆனால் அதே நேரத்தில் என்ன செய்யக்கூடாது பாவங்கள் நடக்குதுன்னு சொன்னால் அப்போது அதில் நாம் கலந்து கொள்ளாமல் தவிர்க்க முடியும் என்பதையும் அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள் அப்படின்னா அந்த அடிப்படையில் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா சொல்றாங்க நடக்கக்கூடிய நிகழ்வுல பாவங்கள் நடக்க கூடாது முன்கரும் அங்க என்ன செய்து அந்த நிகழ்வுல பாவங்கள் நடக்குமாக இருந்தால் அவருக்கு அதை தடுப்பதற்கு சக்தி இருந்தால் அவர் அங்கு செல்வது அவர் மீது கடமை இந்த அடிப்படையில் ஒன்று அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவது தகீருள் முன்கர் பா அந்த பாவத்தை வந்து என்ன செய்த தடுக்கிறது அதுக்கு அவருக்கு சக்தி இருந்தார் லா லாய் முக்கி நூலத்தோ அவருக்கு அந்த பாவத்தை தடுக்க முடியவில்லை என்றால் அவர் அதிலே கலந்து கொள்வது அவர் மீது என்ன செய்து ஹராமாகி விடும் என்று குறிப்பிடுவார்கள் ஆஹ் எனவே இதில் நாங்கள் என்ன செய்யணும் இதில் நாம் கவனிக்க வேண்டும் இந்த இது முக்கியமான ஒரு சட்டமாக இது இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்று இங்க வந்து அழைப்பு வந்து நீங்கள் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமை தான் இது வந்து முஸ்லீம் அல்லாதவர்கள் அழைத்தா போக வேணும்ன்றது கிடையாது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் அழைக்கும் போது அப்படியானவர்கள் அழைக்கும் போது என்ன செய்ய முடியாது அது வந்து பொதுவான ஒரு விருந்தாக இருந்தா போகலாம் அப்புறம் சொல்லுவாங்க ஒரு யூத பெண்மணியுடைய விருந்துடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சதீஸ் நாங்கள் படிக்கிறோம் எனவே அது ஒரு அவங்களோட மத மதத்தோட சம்பந்தப்படாத அவங்களோட பெண் எல்லாம் சம்பந்தப்படாத மதத்தோட சம்பந்தப்படாத ஒரு பொதுவான ஒரு அழைப்பாக இருந்தால் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வதில் தவறில்ல அலை அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளலாம் அதே போன்று இதில் வந்து நாங்க கவனிக்க வேண்டிய விடயங்களில் அல்லாஹுடைய தூதர் சல் அல்லா அலிஸ்லாம் அவர்கள் அடுத்து இதிலே குறிப்பிடக்கூடிய விடயம் என்ன என்று இந்த ஹதீஸ்ல வருகிறது அப்படி அப்படின்னு சொல்லான்னு என்ன அவர் வந்து உங்களிடம் என்ன செய்யறாரு ஆலோசனை கேட்கிறாரு அஹ் ஏதாவது ஒரு விஷயத்துல ஆலோசனை கேட்கிறாரு இப்பதானவா அது ஒரு திருமண விஷயமா இருக்கலாம் அல்லது ஒரு வியாபார விஷயமா இருக்கலாம் அல்லது ஒரு வேலை வாய்ப்பு ஏதாவது ஏதோ ஒரு விஷயத்துல உங்கள்ட்ட வந்து என்ன செய்யறது அது சம்பந்தமான கருத்தை உங்கள்ட்ட கேட்கும் போது நீங்க அவருக்கு என்ன செய்ய வேணும் அவருக்கு நீங்க உபதேசம் செய்வேன் இதுவும் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிம் செய்ய வேண்டிய கடமையில உள்ளது இதெல்லாம் சரியாம பொருட்படுத்துறாங்கல்லா அவங்க அப்படி கேட்கும் போது அலட்சியப்படுத்திட்டு போறாங்க அப்படி இல்லை ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமிடம் ஆலோசனை கேட்கின்ற போது இப்படி எனது மகளுக்கு ஒரு தீர்மானம் பேசப்பட்டிருக்கிறது அதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்ற ஏதாவது அப்படி கேட்கும்போது அதுக்கு நாங்கள் என்ன செய்கிறது நமக்கு தெரிந்தால் அதற்குரிய ஆலோசனைகள் நாங்கள் வழங்குவோம் நமக்கு தெரியும் தெரியும் போது அது தொடர்பான அவங்கள்ட்ட பின்னணி இருக்கும்போது அனுபவங்கள் இருக்கும்போது அதற்குரிய ஆலோசனை கொடுக்குறேன் அதே நேரத்தில் என்ன செய்கிற கவுக்கிற மாதிரி ஆலோசனைகள் கொடுக்கக்கூடாது அப்போ எனவே சிலவங்க அந்த வகையிலே பார்த்துருவான் அப்போ அது கூடாது நல்ல கருத்துக்களை ஆலோசனைகளை கேட்கும் போது அதை என்ன செய்ய வேண்டும் நாம் வழங்க வேண்டும் என்ற அந்த வழிகாட்டலையும் அல்லாவுடைய தூதர் சல்லா வழிசல்வாங்க என்ன செய்யறாங்க இதிலே குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம் அப்ப அந்த அடிப்படையில் அவங்க வந்து எங்கள்ட்ட என்ன செய்றாங்க ஆலோசனை கேட்கின்ற போது என்ன நாங்க ஆலோசனை வழங்க வழங்குவது என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது கலாமி அஹமத் அஹாப் மா முஹமது பின் ஹம்பல் ரஹீம் அல்லாட் தோழர்கள் வந்து சொல்றாங்க என்ன ஒரு ஒரு முஸ்லீமுக்கு வந்து நன்மை நலவை நாடுவது என்பது ஒரு ஒரு கடமையாக இருக்கிறது அவர் கேட்காவிட்டாலும் சரி அவர் கேட்காவிட்டாலும் சரி கேட்கின்ற போது அது இன்னும் செய்யுது அது கடமையாகி விடுகின்றது என்ன இப்ப நாங்க பாக்குறோம் நபி தோழர்கள்ல அல்லா ஜரீர் ஜரீர் அப்துல் அல்லாவுடைய தூதரிடம் என்ன செய்தார்கள் பையர் செய்து கொடுத்தார்கள் அதில் அவங்க தொழுகையை நிலைநாட்டுவதாகவும் ஜக்காத்தை கொடுப்பதாகவும் அதே வன் ஒன் நுசுகுல்லி முஸ்லிமின் அதில் அவங்க அவங்க அதுக்கு என்ன செஞ்சாங்க ஒன் நுசுகுள்ளி ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் நான் நன்மையை நாடுவதாகவும் பையச் செய்து கொடுத்தேன் பையத் சாதாரண விஷயம் அல்லாவுடைய நான் என்ன செய்தேன் உறுதிமொழி செய்தேன் இது புகார் லாவா ஹதீஸ் அல்லாவுடைய நான் பையத் செய்தேன் அலா இகாமதி இஸ் சலா அலா இஹாம் இஸ்லா இல்லை தொழுகை நிலைநாட்டுவதாகவும் ஜகாத்தை கொடுத்து வருவதாகவும் முஸ்லீம்களுக்கு நலவை நாடுவதாகவும் அவங்க ஆலோசனை கேட்டோ இல்லையோ நான் அவர்களுக்கு முஸ்லீம்களை முஸ்லிம்களுக்கு நாம் என்ன செய்யணும் நல்லதை நாட வேண்டும் ஒரு வீட்டை வாங்குறதுக்கு அல்லது ஒரு காணியை வாங்கறதுக்கு அல்லது ஒரு வியாபாரத்துக்கு இப்படி ஒன்று கேட்கும் போது என்ன செய்யறது சிலவங்க வந்து பொறாமையின் காரணத்தால அவங்களுக்கு ஐடியா கொடுக்குறது எப்படி அழிந்து போகிறது அல்லாஹ் பாதுகாக்கணும் இப்படி செய்யக்கூடாது இப்படி சொல்றது சொல்கிறது எல்லாம் வைத்து இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது இதில் வந்து ஒரு ஒரு உண்மையான மூமினாக நடந்து கொள்ள வேண்டும் இந்த விஷயங்கள் ரசூல்லாம் சொல்றாங்க ஒரு செய்தியில் சொல்லும் போது அத்தீனு அந்நசீகான்றான் மார்க்கம் என்பது என்ன செய்யுது பிறருக்கு நலம் நாடுதல் உண்மையுடன் நடத்தல் இப்போ கேட்குறாங்க யார் சொல்ல யாருக்கு உண்மையுடன் நடத்தல் யாரோடு அல்லாவோடு வழி கிதாபி அவனது வேதத்தோடு வழி ரசூலிகை அவனது ரசூ தூதரோடு வழி ஐம்மத்தில் முஸ்லீமின் முஸ்லீம் தலைவர்களோடு ஆம் பொதுமக்களோடு என்று ரசூல்லா சொல்றாங்க உண்மையோடு நடத்தல் பிறரோடு உண்மையாக நடக்க வேண்டும் என்ற அற்புதமான அல்லாஹுடைய தூதர் கூறியிருக்கிறாங்க வினவின் அருமையான சகோதரர்களே இந்த ஹதீசுடைய மூன்றாவதுடையும் இது நாலாவது என்ன என்றால் இத ஆத்த அப்படி என்றால் அவர் என்ன செய்யறாரு அவர் தும்மி அல்ஹம்லா என்று சொன்னால் நீ என்ன சொல்ல வேண்டும் என்று சொல்ல வேண்டும் நிறைய பேருக்கு இது தெரியாது நிறைய பேருக்கு இந்த வழிமுறை ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல உள்ள விடயம் இது எனவே ஒரு முஸ்லீம் தும்மி அல்ஹம்துல்லா என்று சொன்னால் அதை கேட்கக்கூடிய ஒவ்வொரு மினும் அதற்கு யர்ஹமுக்கல்லா என்று சொல்ல வேண்டும் அதற்கு அவர் பாலக்கும் என்று சொல்ல வேண்டும் என்று நாங்கள் ஹதீஸ்ல பாக்குறோம் எனவே இது அல்லாவுடைய தூதருடைய வழிகாட்டல் அடுத்து ஹதீஸ்ல பார்க்கலாம் மற்றொரு செய்தியை நீங்க பார்க்கலாம் புகாரில அல்லாஹ் வந்து தும்மலை விரும்புகிறான் இன் அல்லாஹ் யுஹிபுல் அத்தாஸ் தும்மலை அல்லாஹ் விரும்புகிறான் அஹ் கொட்டாய கொட்டாவியை அல்லா வெறுக்கிறான் கொட்டாயுடைய அல்லா வெறுக்கின்றான் உங்கள்ல ஒரு ஒரு தும்மினால் அவர் என்ன செய்யட்டும் அல்லாஹுவை புகழட்டும் என்று சொல்லி ரசூ சொல்றாங்க கான ஹக்கன் அலா குல்லி முஸ்லிமின் சமி அஹு ஐய கூலஹு எவ்வளவு தெளிவான வார்த்தை வருதுன்னு பாருங்க ஹதீஸ் எப்படி வருது வாசம் கான ஹக்கன் அல குள்ளி முஸ்லிமின் சமி அஹு ஐய கூலஹு அதை செவியுற்ற கேட்ட ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் உள்ள கடமை என்ன தெரியுமா எரஹமுக்கல்லான்னு சொல்றது நான் சலாத்துக்கு பதில் சொல்ற விஷயத்துல எப்படி பார்த்தோம் கூட்டமா இருக்கிறாங்க ஒருத்தர் வந்து சலாம் சொல்றாருண்டா அதுல ஒருத்தர் பதில் சொன்னாலும் மற்றவங்களோட கடமை நீங்கிடும் அந்த கூட்டத்துல பத்து பேர் இருக்கிறாங்க ஒருத்தர் வாராரு வந்து சலாம் சொல்லும் போது அந்த பத்து பேரும் பத்து பேர்ல ஒருத்தர் பதில் சொன்னாலும் அனைவருடைய கடமையும் நீங்கிடும் ஆனா தும்மருடைய விஷயத்துல சொல்லுவாங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்கடா கேட்கக்கூடிய ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும் யர்ஹமுக்கல்லான்னு அந்த அலஹம்துல்லா என்பதை கேட்ட ஒவ்வொருவரும் சொல்வது என்ன ஹக்கன் ஹக்கன் என்றாங்க கடமை என்றாங்க சொல்வது கட்டாயம் என்றாங்கல்லா பாருங்க இது எவ்வளவு பேர் இந்த இதை இந்த விஷயத்துல அலட்சியமா இருக்கிறாங்க எத்தனை பேருக்கு தெரியும் இது இந்த தெரிஞ்சு பேர் இதை செயல்படுத்துறாங்க ஒவ்வொரு முஸ்லீமும் அதை கேட்கக்கூடிய ஒவ்வொருவரும் சொல்லி ஆக வேண்டும் அடுத்து அந்த செய்தியில வருது என்ன கொட்டா என்று சொல்வது சைத்தான் உள்ளதாகும் அதை நீங்கள் என்ற வரை தடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்றாங்க அஹ் அதே போன்று நீங்க மற்றொரு செய்தியில பார்க்கலாம் சொல்றான் உங்கள் ஒரு ஒரு தும்மினால் அலமதுல்லா என்று சொல்லட்டும் ஆஹ் அவரது அவரோட சகோதரர் தொடரின் யமுக்கல்லா சொல்லட்டும் அஹ் எரஹமுக்கான்னு சொன்னா அவர் அதுக்கு பதில் எஹதிமுல்லா வைஸ்ரீஹ் பாலக் சொல்லட்டும் என்ற செய்தி என்ன செய்தி புகாரில வரக்கூடிய செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது இதுல இதை புரிந்து கொள்ள இப்ப இதுல வந்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சிலவங்க வந்து என்ன செய்யறாங்க இப்ப சில வார்த்தைகளை வந்து கூட்டுவாங்க சில வார்த்தைகளை என்ன செய்வாங்க கூட்டுவாங்க அப்படி கூட்டக்கூடாது இப்ப எது வந்து அஹ் சொல்லி தந்தாங்களோ இப்ப இரஹுக்கல் தானா இறஹமுக்கான்னு சொல்லணும் எஹதி குமுல் பாலகம்லான்னு சொல்லுவாங்க எங்களுக்கும் உங்களுக்கும் வழிகாட்டுவான் நான் இது நல்ல வார்த்தையாக இருந்தாலும் இந்த இடத்துல இப்படி வரல அதனால நாங்கள் என்ன செய்யணும் ஹதீஸ்ல வந்த வாசகத்தோடு நாங்கள் நிறுத்தி கொள்வது தான் என்ன செய்து சிறந்தது நபி வழியை பின்பற்றுவதாக நபி வழியை பின்பற்றுவதாக அமையும் ஆஹ் அப்ப எனவே அந்த அடிப்படையில எண்ணருமையான சகோதரர்களே இந்த செய்தி இப்போது நாங்கள் பார்க்கக்கூடிய இந்த அதப் இந்த ஒழுக்கம் என்பது என்ன செய்வது தும்மினால் நாம் என்ன செய்ய வேண்டும் அவர் அலமதுல்லான்னு சொன்னால் தான் அலமது சொல்றது நாங்க கேட்டமுண்டா அலமது இல்லா சொல்றது நான் அப்ப அப்பமுகல்லா என்று சொல்ல வேண்டியது கிடையாது சொல்றது அதை நாம் செவியேற்றால் செவியுற்றால் நாம் என்ன செய்யணும் அதுக்கு இரஹமுக்கல்லா என்று சொல்ல வேண்டும் என்பதை நாங்க ஹதீஸ்களை பார்க்கிறோம் அந்த அடிப்படையில அருமையான சகோதரர்களே சில ரிவாயத்துக்களை நீங்க எடுத்து பார்க்கலாம் திருமீதியில வரக்கூடிய ஒரு ரிவாயத்தில் இதா அத்த சஹாதுக்கும் வல்யக்குல் அலமது இல்லா அலமதுல்லான்னு சொல்ற சில சில அது வல்யக்குல் அலா குல்லி ஹால் அலமது இல்லா அலா குல்லி ஹால் என்று செய்யலாம் சொல்லலாம் அப்படி சொல்றதுக்கும் ஹதீஸ்கல்ல ஆதாரம் இருக்கிறது இந்த திருமீதியுடைய இந்த ஹதீஸ்ல ஆதாரம் இதுல இருக்கிறது என்பதை நாங்க இதுல புரிந்து கொள்ளணும் அப்படின்னு அருமையான சகோதரர்களே இது நாம் இதுல பார்க்கக்கூடிய நாலாவது விடயம் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல அடுத்து ஐந்தாவது பைதா மறைவ அவர் நோயுற்றால் அவரை நீங்கள் நலம் விசாரிக்க செல்லுங்கள் அவர் நோயுற்றால் அவரை நலம் விசாரிக்க செல்லுங்கள் என்று அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க இது ஒரு சிறந்த ஒரு அமல் எங்களுக்கு தெரியும் அதாவது சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய அமல்கள்ல ஒரு முறை ரசூல் சொல்றாங்க கேக்குறாங்க அல்ல இன்று உங்கள்ல யாரு கா நோன்போட காலை பொழுதை அடைந்தது அபு பக்கர் லதீன சொல்றாங்க நான் இன்று நோன்போடு தான் இருக்கிறேன் யார் சொல்லுவா அடுத்து கேக்குறாங்க இன்று யார் ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க சென்றது அதுக்கும் அவங்க நான் என்று சொல்றாங்க அதே மாதிரி கேட்குறாங்க இன்று யார் ஒரு ஏழைக்கு உணவளித்தது அதுக்கும் அவர் நான் என்று சொல்றார் அதே போன்று சொல் கேட்குறாங்க இன்று யார் ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்தது அதுக்கும் அவர் என்ன செய்கிறார் நான் என்று சொல்றார் அப்ப எனவே அஹ் சொல்கிறாங்க சொல்றாங்க இந்த இந்த நான்கு முதலருடைய விஷயத்தில் ஒரே நாளில் அமைந்து விடும்போது அவர் என்ன செய்து விட்டார் அவர் சொர்க்கம் நுழைந்து விட்டார் என்று சொல்றாங்க அவ்வளவு ஒரு சிறப்புக்குரிய விடயம்தான் இந்த நோயாளி நலம் விசாரித்தல் என்பது அது சிறப்புகள் சம நிறைய செய்திகள் இருக்குது அப்படி அவங்க எவ்வளவு துவாக்கள் தராங்க அப்படி நோயாளிகளை சந்திக்கின்ற போது ஓது ஓதுவதற்கு அசூர் இன்ஷா அல்லா அதே மாதிரி எடுத்தீங்கன்னா ஷிபா இல்லா ஷிஃபா யவாது சஹமான் அசர் அலி ரஷ் அலி மய் என்றா இப்படி நிறைய செய்திகள் நாங்கள் பார்க்குறோம் இப்போ இதெல்லாம் நாங்கள் எதை எதனா இஸ்லாம் அவ்வளோ அதுக்கு வழிகாட்டி இருக்கிறது ஒரு நோயாளி நலம் விசாரிக்க செல்தல் அவருக்காக துவா செய்தல் அஹ் ஒரு சிற ஒரு சிறந்த ஒரு விடயமாக அது இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்று இறுதியாக நிறைமையான சகோதரர்களே அதாவது அவர் மரணித்து விட்டால் அவரது ஜனாசாவை பின்தொடர்வது பின்தொடர்ந்து செல்வது எங்களுக்கு தெரியும் ரெண்டு கீராத் சொல்ல நன்மை சொல்றாங்க ஜனாசா துருகளை கடந்து கலந்து கொண்டால் ஒரு கீராத் அதே மாதிரி அஹ் ஜனாசா அடக்கும் வரை பின்தொடர் சென்றால் இன்னொரு கீராத் இரண்டு கீராத் என்பது அந்த உகது மலையளவு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு விடயமாக இருக்கிறது எனவே நறுமை சகோதரர்கள் இதெல்லாம் ஒரு இஸ்லாமிய சமூக அமைப்பு அந்த அது மிக பலமாக இருக்க வேண்டும் என்பதற்கு ரசூல்லாங்க காட்டிய அற்புதமான வழிகாட்டல்கள் எனவே பிற சகோ முஸ்லீம்களுடைய சகோதர முஸ்லீம்களுடைய கடமைகளை பின் பேணக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் வாஹ்ருதாவான் தா அஹமது இல்லாஹி அபுல் ஆலமீன் والسلام عليكم ورحمه الله وبركاته